அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் நியூஸ் தான். ஸோ காது கொடுத்து கேளுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா கங்கதேவன் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் தனக்கு சொந்தமான நிலத்திற்கு தனி பட்டா வேண்டி ஆன்லைன் மூலமாக அப்ளை செஞ்சுருக்காப்புல. இதற்காக சுங்கதேவன் குப்பம் கிராம நிர்வாகிகள் வியோவோ வந்து பாலு இருக்கார்ல அவர்கிட்ட செஞ்சுருக்கார்ல. விண்ணப்பத்தினை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால் 40,000 லஞ்சம் கொடுக்க வேண்டும் எனும் வியோவோ பாலு கேட்டிருக்காரு. ஆனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ராஜ்குமார் இது குறித்து செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்பு போலீஸில் நேற்று புகார் அளிச்சிருக்கார். லஞ்ச ஒழிப்பு போலீஸர் ராஜ்குமார்டம் ரசாயன பொடி தடவி 5,000 ரூபாயை கொடுத்துருக்காரு. மாறுவேடத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் அங்கே மறைஞ்சிருந்துக்காங்க. ராஜ்குமார்கிட்ட விஏஓ உதவியாளர் பொன்னியம்மாள் கிராம நிர்வாகர் வாங்க சொன்னதாக கூறி பணத்தை வாங்கும்போது மறைஞ்சிருந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸார் விஏஓ பாலு மற்றும் கிராம உதவியாளர் பொன்னியம்மாள் ரெண்டு பேரையுமே வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருப்பாங்க. யாரோ வந்து ரொம்ப மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் வந்து லஞ்சம்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஒரு 50,000 பேர் இருக்கீங்க, எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இப்போ கவுன்சிலிங் தான் வரப்போகுது. என்ன நீங்கள் ஒரு சம்மதம் எடுத்துக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் சம்பளம் போக மாட்டேதுங்க, காசு பத்தலையா, வெளியில் வந்து வேறு எதனாச்சும் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் கோச்சிங் போய் சொல்லி கொடுக்கலாம், அது மூலயமா கூட ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணுங்கள். ஆனால் வந்து லஞ்சன்றது கொஞ்சம் கூட வேண்டவே வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு லஞ்ச வழக்கில் மாட்டிட்டீங்கன்னா ப்ரொமோஷன் ப்ராப்ளம் வரும், கடைசியில் செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் வரும், அது கோர்ட்டு கேஸுன்னு முடியறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிடும். ரொம்ப நாள் முடிஞ்சு கடைசியில் கண்டிப்பாக தண்டனை வரும், ஏன்னா நிரூபிச்சிருவாங்க. அதை நிரூபிச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும். அதனால் வந்து முதல் உறுதிமொழியாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, லஞ்சம் வாங்கக்கூடாது. மெயினாக அந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க லஞ்சமே வாங்கக்கூடாதுன்றதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட போகிறோம். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் பற்றி வேணும்னு சொல்லுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம், சரிங்களா? தேங்க்யூ.